வணக்கம் சிபிஎஸ்சி கிங் தமிழ் அருமை தமிழ் உறவுகளே. நாம் டிஎன்பிஎஸ்சி 2024 அந்த குரூப் 4 பயணத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் 8வது தொகுப்பாக அதிமுக்கிய 20 வினாக்களை தமிழ் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வினாவிற்குள் சென்று விடலாம். முதல் வினா, தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் பேஸ் போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் டேஸை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன, இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. தமிழர்கள் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. இரண்டாவது வினா, உழவு தொழிலில் செய்யும் உழவர்கள் டேஸ் அன்று விதைகளை விதைப்பர், டேஸ் அன்று அறுவடை செய்து பயனடைவர். உழவு தொழில் செய்யும் உழவர்கள் டேஸ் அன்று விதைகளை விதைப்பர், டேஸ் அன்று அறுவடை செய்து பயனடைவர். ஆடி திங்களில் விதைகளை விதைப்பர், தை திங்களை அறுவடை செய்து பயனடைவர். உழவு தொழில் செய்தும் உழவர்கள் ஆடி திங்களில் விதைகளை விதைப்பார்கள். எப்பொழுது விதைகளை விதைப்பார்கள்? ஆடி மாதத்திலே விதைகளை விதைப்பார்கள். எப்பொழுது அறுவடை செய்வார்கள்? தை மாதம், தை திங்களிலே அவர்கள் அதை அறுவடை செய்து பயனடைவார்கள். மூன்றாவது வினா, வாழ்க்கைக்கு வளம் தரும் டேஸ் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையானது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையானது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. நான்காவது வினா, பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது. பொங்கல் என்பதன் பொருள் பொங்கி பெருகி வருவது ஆகும். ஐந்தாவது வினா, தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது, அதோடு தை டேஸ் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, அதோடு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு தை ஒன்றாம் நாள் தொடங்குகிறது, அதோடு தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆறாவது வினா, உழவர்கள் செல்வமாக மதிப்பது எதை? மாடுகளை தான் உழவர்கள் செல்வமாக மதிக்கின்றனர். ஏழாவது வினா, மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம் ஆகும். மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம். 2019 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக. 2050 எந்த ஆண்டு கேட்டாலும் சரி, நீங்கள் அந்த ஆண்டோடு 31 கூட்டிக் கொள்ளுங்கள். கூட்டிக் கொண்டால் உங்களுக்கு அதுக்கான திருவள்ளுவர் ஆண்டு கிடைத்துவிடும். எனவே இந்த வினாவை பொறுத்தவரை 2019 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே இதோடு 31 கூட்டினால் 2050 என்று கிடைக்கும். எனவே 2019 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு 2050. ஒன்பதாவது வினா, மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலங்கள் எவை? ஆந்திரா மற்றும் கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற அனைத்து மாநிலங்களிலுமே மகர சங்கராந்தி என்ற பெயரில்தான் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. எனவே மேற்கூறிய அனைத்தும் என்பதுதான் இதற்கு சரியானது. ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில்தான் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. பத்தாவது வினா, பஞ்சாப் மாநிலங்களில் அறுவடை திருவிழா டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது, மேலும் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருவிழாவானது லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது, குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் அறுவடை திருவிழா கொண்டாடப்படுகிறது, அதே போல் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பதினொன்றாவது வினா, திருவள்ளுவர் டேஸில் பிறந்தார், பொது ஆண்டு முன் 31. இதனால் தான் நான் ஏற்கனவே கூறினேன், எந்த ஆண்டு கொடுத்தும் திருவள்ளுவர் ஆண்டு கேட்டால் அதோடு 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடைத்துவிடும். திருவள்ளுவர் டேஸில் பிறந்தார், பொது ஆண்டுக்கு முன் 31. பன்னெண்டாவது வினா, நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம், மயங்கொலிகள் என்கிறோம். நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். பதிமூன்றாவது வினா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் டேஸ் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது.
ந கரம் பிறக்கிறது. ந முன்பகுதியை தொடுவதால், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. பதினான்காவது வினா, நாவின் நுனி டேஸ் அடிப்பகுதியை தொடுவதால் ந கரம் பிறக்கிறது. மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியினை தொடுவதால், நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. பதினைந்தாவது வினா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் டேஸ் தொடுவதால் லகரம் பிறக்கிறது. நடுப்பகுதியினை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியினை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. பதினாறாவது வினா, பொருத்துக சார்ந்த வினாவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், விலை, விலை என்றால் விரும்பு, இலை என்றால் மெலிந்து போதல். இந்த பள்ளிக்கூடத்திற்கு புறக்கூடிய லா என்றால் மெலிந்து போதல். இதே இலை, இந்த லா மலைக்கு வரக்கூடிய லா இலை என்றால் நூல் இலை. கூரை, கூரை என்றால் புடவை, கூரை புடவையை குறிக்கும். எனவே இதற்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விலை. விலை, விரும்பு, இலை, மெலிந்து போதல், இலை, நூல் இலை, கூரை, புடவை. பதினேழாவது வினா, விடுபட்ட சொற்களை நிரப்புக என்று கேட்டிருக்கிறார்கள். மோப்பங்குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. ஆப்ஷன் சி இதற்கு விடை. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்து டேஸ் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த டேஸில் வரக்கூடியது நோக்க குலையும் விருந்து. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. பதினெட்டாவது வினா, விடுபட்ட சொற்களை நிரப்புக. வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்தர்தம் டேஸ் என்று குறித்திருக்கிறார்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஆப்ஷன் பி இதற்கு விடை. பத்தொன்பதாவது வினா, ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். எப்பொழுதுமே ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். இருபதாவது வினா, நிலையான செல்வம் என்பது எது? நிலையான செல்வம் என்பது ஊக்கம். ஊக்கம் தான் நிலையான செல்வம் ஆகும். அருமை தமிழ் உறவுகளே, இதுவரை நாம் அதிமுக்கிய 20 வினாக்களை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழ் சார்ந்த அதிமுக்கிய 20 வினாக்களை தொடர்ந்தும் பார்த்து வருகிறோம். இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக்கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இந்த தொகுப்பு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றொரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த தொகுப்பில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் அரசு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் சீனிவாசன். மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.